بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسول الله، ما بعد. அடுத்த பாடம் அல் கவுலுன் அமலுன் எசீது வயன் குசு ஈமான் கவுலுன் வ அமலுன் சொல்லும் செயலும் எசீது வயன் குசு ஈமான் அதிகரிக்கும் அது குறையும் என்பது வந்து தலைப்பு ஈமான் அதிகரிக்கவும் செய்யும் ஈமான் குறையவும் செய்யும் இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹ்மூல்லா அவங்க சொல்கிறாங்க அல் ஈமானு கவுலுன் வா அமலுன் ஈமான் என்பது அது வந்து சொல் வா அமலுன் செயலை சார்ந்ததும் இருக்கிறது எசீது வயன் குசு ஈமான் அது கூடும் என் குசு குறையும் கமா ஜில் ஹபர் ஹதீஸில் வந்திருக்குது அக்மலுல் மு மினின் மூமீன்களில் மிக பூரணமானவர்கள் ஈமானன் ஈமானால் மூமின்களில் பூர்ணமானவங்க யாருன்னு சொன்னால் அஹ்சனுஹும் குல்கன் யார் நற்பண்புகளால் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஈமானில் பூரணமானவங்க என்று அல்லாஹுத்தாலா என்ன செய் நபிசல்லா அலிசவங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ ஈமாலில் பூரணத்தன்மைன்னு ஒன்று இருக்குது நற்பண்புகள் இல்லாதவங்களுக்கு ஈமானில் குறைவு இருக்குன்னு அர்த்தம் அப்படி தானே ஈமான் நற்பண்புகள் கூடுதலாக இருந்தால் ஈமான் பூரணமாக இருக்கிறது என்ற அர்த்தம் அப்போ நற்பண்புகள் குறையா இருக்குன்னா ஈமான் குறையாக இருக்குன்னு அர்த்தம் அதனால் தான் அந்த ஹதீஸில் இருந்து வழங்கிக்கிட்டுறோம் அப்போ இந்த ஹதீஸில் அடிப்படையில் தான் இமாம் அகமது இப்பின் ஹம்பர் ரஹிமஹுல்லா அவங்க என்ன சொல்கிறாங்க ஈமான் கூடவும் செய்யும் குறையவும் செய்யும் அப்படிங்கிறான் இதில் வந்து நம்ம பெரும்பாலும் இதை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம் படிச்சிருக்க மாட்டோம் இதை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம் படிச்சிருக்க மாட்டோம் ஈமான்ங்கிறது வந்து அது ஒரு நம்பிக்கை சார்ந்தது உள்ளத்தால் என்ன செய்யணும் நம்ம நம்பணும் உள்ளத்தால் உண்மைப்படுத்தணும் நாவால் அதை என்ன செய்யணும் மொழிய வேண்டும் நாவால் அதை மொழிய வேண்டும் அப்படித்தானே நம்ம உள்ளத்தை எதை நம்ம ஈமான் கொண்டோமோ நம்ம உண்மைப்படுத்தணுமோ அதை என்ன செய்யணும் நாவால் நம்ம சொல்லணும் லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று நாவால் அதை என்ன செய்யணும் சொல்லணும் அமலுல் ஜவாரி எதை நம்ம நம்புனோமோ எதை சொன்னோமோ அதை நம்முடைய உடல் உறுப்புகளால் என்ன செய்யணும் அதை நடைமுறைப்படுத்தணும் செய்யணும் இதுதான் ஈமான் இதுதான் அகலு சுன்னாவுடைய நம்பிக்கை ஈமான் வந்து கூடும் எப்படி கூடும் ஈமான் நல்ல அமல்கள் மூலமாக ஈமான் அதிகரிக்கும் நல்ல அமல்கள் மூலமாக என்ன செய்யும் ஈமான் அதிகரிக்கும் பாவங்களால் ஈமான் குறையும் நாம் என்ன சொல்லுவோம் ஈமான் குறையாக இருக்கிறதுனால பாவம் செய்கிறோண்டு பாவம் செய்கிறனால ஈமான் குறையுது பாவம் செய்கிறதுனால தான் என்ன செய்யுது ஈமானே குறையுது நல்ல அமல்களால் ஈமான என்ன செய்யும் அதிகரிக்கும் தான் அகலு சுண்ணாவை சார்ந்த எல்லா எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க நம்புகிறாங்க இதில் வந்து ஹவாரிஜிகள்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க ஹவாரிஜிகள்னு ஒரு பிரிவு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க நம்ம சொன்னது மாதிரியே சொல்லிடுவாங்க ஆனால் இவங்கள்ட்ட என்ன நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் ஈமான் கூடும் குறைய ஈமான் கூடும் குறையும் இருக்குல்ல அது இவங்கள்ட்ட கிடையாது கவாரிஜிகள்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க இவங்கள்ட்ட நம்ம ஈமான் வந்து உள்ளத்தால் நம்புறது ஏன்னா வா நாவால் மொழிகிறது உடல் உறுப்புகளால் அமல் செய்வது என்று நம்ம சொல்கிறோம் இல்லை இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க ஆனால் அந்த ஈமான் கூடும் குறைகிற விஷயத்தில் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க இல்லை அவங்கள்ட்ட ஈமான் கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது அவங்கள்ட்ட ஒருவன் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான்னு சொன்னால் பெரும்பாவை செஞ்சுட்டான்டா அவன் இஸ்லாத்து விட்டு வெளியே போயிட்டான் நம்ம நம்பிக்கை என்ன பெரும்பாவன் செஞ்சால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டான் குப்ரையும் சீர்கையும் செஞ்சால் தான் போவான் பெரும்பாவம் செய்கிறதுனால என்ன செய்ய மாட்டான் ஒருத்தன் இஸ்லாத்தை விட்டு போக மாட்டான் இஸ்லாத்தை விட்டு போக மாட்டான் ஆனால் கவாரிச்சிகளுடைய நம்பிக்கை என்ன ஒருத்தன் பெரும்பாவன் செஞ்சுட்டானா அவன் என்ன செஞ்சுருவான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான் அப்போ இஸ்லாத்து விட்டு வெளியே போயிட்டான்டா அவனுக்கு ஈமான் குறைவுன்னா என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஒன்று இஸ்லாத்தில் இருக்கான் அல்லது இஸ்லாத்து விட்டு வெளியே போயிட்டான் இப்படித்தான் சொல்லணுமே தவிர ஈமான் கூடும் குறையும்னு சொல்லக்கூடாது என்று என்ன செய்கிறாங்க கபாரிஜிகள் சொல்கிறாங்க இது விளங்கு தானே உங்களுக்கு சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருஜியாக்கள்னு ஒரு பிரிவு இருக்காங்க முருஜியாக்கள் முருஜியா இவங்க என்ன நம்புகிறாங்கன்னா உள்ளத்தால் நம்புறது மட்டும்தான் ஈமான் இந்த நாவால் மொழிகிறது உடல் உறுப்புகளால் நடைமுறைப்படுத்துகிறதுலாம் என்ன கிடையாது ஈமான் கிடையாதுன்னு யார் சொல்கிறா மூர்ஜியாக்கள் சொல்கிறாங்க மாதிரி இன்னும் சில பிரிவுகள்லாம் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கட்டா ஈமானில் வந்து அமல்கள்லாம் வராது ஈமான்ல எதெல்லாம் வராது அமல்கள்லாம் வராது ஈமான் வேறு அமல் வேறு அப்படிங்கிறாங்க ஒரு இன்னொரு சில பிரிவுகளெல்லாம் இப்படிலாம் நிறைய பிரிவுகள் செய்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் நாம் எப்படி நம்பணும் நம்ம முதல்ல சொன்னோமா இல்லையா ஈமான்ங்கிறது உள்ளத்தால் உறுதிப்படுத்தி நாவால் மொழிந்து உடல் உறுப்புகளால் அதை என்ன செய்யணும் தொழுகிறது வைக்கிறது இந்த மாதிரி உடல் உறுப்புகளால் அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் ஈமான் பாவங்களால் குறையும் நன்மைகளால் கூடும் என்று நம்ம என்ன செய்யணும் நம்பணும் இதுதான் அகலு சொன்னாவுடைய நம்பிக்கை ஆனால் இதுக்கு நேர் மாற்றமானவங்க பல இருக்கிறாங்க அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது நாம் போகக்கூடாது அதில் நம்ம எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக என்ன செய்யணும் இருக்கணும் ஆமாம் ஆமாம் ஒருத்தன் பாவம் செய்கிறதுனால இஸ்லாத்தை விட்டு வெளியே மாட்டான் நம்முடைய நம்பிக்கை எப்படி அப்படின்னா ஒருத்தன் பாவம் செய்கிறதுனால என்ன செய்ய மாட்டான் இஸ்லாத்தை விட்டு போக மாட்டான் அவன் அதுக்கு நிறைய குரான் வசனங்கள் ஹதீஸுகள் நமக்கு என்ன செய்து இருக்குது அது ஒரு பெரிய ஒரு விவாதத்தை சார்ந்தது அதை நம்ம அவ்வளோ ஆனால் நம்ம டீஃபாக வேண்டிய தேவையில்லை இவ்வளோ நம்பினால் போதுமானது அல்லா எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களை பற்றி சொல்லும்போது வா அமிலு சாலிகாத்து தான் சொல்கிறான் இன்னலின் ஆமனும் வா அமிலு எல்லா இடத்துலையும் அது அமிலு சாலிகாத்தியும் இருக்கும் சரியா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சகிகுல் புகாரியை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ஈமானுடைய பாடம் எடுத்து பாருங்க முதல்ல சஹிகுல் புகாரியில் வந்து வகையுடைய பாடம் இருக்கும் அடுத்து கல்வியுடைய பாடம் இருக்கும் அதில் அடுத்து என்ன ஈமானுடைய பாடம் இருக்கும் அதில் எல்லா பாடத்துலேயும் இமாம் புகார் ரொம்ப தலைப்பு போட்டு கொண்டு வருவாங்க தொழுகை ஈமானில் உள்ளது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க தலை போட்டு நோம்பு ஈமானில் உள்ளது த ஜக்காத்து ஈமான் உள்ளது இப்படி தலைப்பு தலைப்பாக என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க அப்போ எல்லா இமாமங்களும் எப்படி நம்புனாங்க என்றால் ஈமானும் அமலும் ஒன்று தான் அதை பிரித்து பார்க்கக்கூடாது ஈமான் வேறு அமல் வேற என்ன செய்யக்கூடாது பிரித்து பார்க்கக்கூடாது என்று நம்ம எல்லா இமாமங்களும் நம்பியிருக்கிறாங்க நாமளும் அப்படி தான் நம்பணும் நம்ம இதுக்கு நேர் மாற்றமாக நினைச்சக்கூடாது நாம் நம்பக்கூடாது இப்போ பாருங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான் என்ன ஹதீஷு ஈமான் இருக்க அது அதுக்குன்னு சில கிளைகள் இருக்குது அறுபது சுற்ற கிளைகள் என்ன செய்து இருக்குது அதில் முதல்ல என்னது லா லாயிலாக இல்லல்லா அப்புறம் அடுத்து என்ன தொழுகை நோம்பு ஜக்காத்து கடைசி என்ன வரும் இமாத்தத்தில் அதான் அணி தரக்கு பாதையில் கிடக்கிற ஒரு தொல்லை தரக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்தினாலும் அதுவும் என்ன ஈமான் உள்ளதுன்னு வருது அது என்னது அது செயலா நம்பிக்கையா அது செயல் ஆனால் ரசூலை ஈமாலு உள்ளதுங்கிறாங்க பாருங்க ஈமாலு உள்ள கிளைகளாக அதை சொல்கிறாங்க சிலர் ஆலேசனம் இப்படி ஏ ஏராளமான ஹதீஸுகள் இருக்குது ஆனால் இந்த ஹதீஸுகளை பொருட்படுத்தாமல் சரியாக படிக்காமல் கவனிக்காமல் சிலர் என்ன செஞ்சுருக்கிறாங்க தவறான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் ஈமாலில் உள்ளதான் என்ன செயல்கள்லாம் என்ன நம்பிக்கை இல்லாமல் செயல்கள் இல்லாமல் நம்பிக்கை கிடையாது ஐ மீன் நம்பிக்கை இல்லாமல் என்ன கிடையாது செயல்கள் இல்லை ஒருத்தர் நம்பிக்கை இல்லை அவன் செஞ்சுக்கிட்டே இருந்தான்னா அல்ல ஏற்றுக்கிட மாட்டான் ஒருத்த காஃபி இருக்கிறான் அவன்கிட்ட ஈமான் இல்லை ஆனால் தொழுராக வைக்கிறான் முஸ்லீம்கள் நோன்பு வச்ச மாதிரி நோன்பு வைக்கிறான் நல்லது என்ன அப்படின்ட்டு அல்ல ஏற்றுக்கிடுவானா ஏற்றுக்கிட மாட்டான் அதேமாதிரி ஒருத்தன் நம்பிக்கை மட்டும் இருக்குது எந்த செயலும் கிடையாது ஏற்றுக்கிடுவானாடா அப்பவும் என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கிட மாட்டான் ஈமான் இருந்தால் கண்டிப்பாக என்ன வேணும் அமல் வேணும் ஈமான் இருந்தால் கண்டிப்பாக என்ன வேணும் அமல் வேணும் அதனால தான் சரலா வலைசலம் அவங்க சில விஷயங்களுக்கு சொல்லும் பொழுது யார் இந்த செயலை விட்டு விட்டார் அவர் காஃபீராகி விட்டார் செல்லலாழி செலவன் சொல்றான் அங்கே ஏன் செயலை விட்டவங்க காஃபின்னு சொல்றாங்க ஈமான விட்டவர் இருந்தால் காஃபி இருங்கணும் ஆனால் ரசூலா செயலை விட்டவர் காஃபி இருக்கிறான் இப்போ அடுத்த நம்ம தலைப்பாக படிக்க போறம என்ன தலைப்புன்னு சொன்னா மண் கஃபர எவன் தொழுகையே வேணும் என்றே விட்டு விட்டானோ அவன் காஃபீராகி விட்டான் அவனுக்கு இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அவனுக்கு இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ரசூலாலி செலவங்க மரண வேலையில் இறுதி நேரத்தில் சலலாசவங்க சொன்ன வார்த்தை என்ன அஸ்ஸலா அஸ்ஸலா தொழுகை தொழுகை தொழுகையே பேணி கொள்ளுங்கள் தொழுகையே பேணி தொழுது வாருங்கள் சலலாலை சவங்கள் சொன்ன வார்த்தை ஆனால் இன்றைக்கி உம்மத்தில் நிறைய பேர் என்ன இல்லை இந்த தொழுகையே தொழுகிறது இல்லை ஹஜ்ஜ் பிறனாளைக்கும் நோம்பிறனிக்கு மட்டும் என்ன செய்வாங்க வருவாங்க சிலர் அதில் கூட வராதவங்க இருக்கிறாங்க சிலர் அதுலேயும் கூட என்ன வராமல் இருக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் அந்த மாதிரி ஆட்களை விட்டு எல்லாம் என்ன செய்யணும் பாதுகாக்கணும் ஏன் ரசூல் சலதாசுங்க சொன்ன வார்த்தைன்னு மண் தரக்கசலாத்த பக்கத்து கப்பார அதேமாரி உமர் அலிலானுங்கவுங்க அவங்க எப்படி இறந்து போனாங்க அவங்க ஆமாம் ஓ கொல்லப்பட்டாங்க அவங்க அப்படி தானே அவங்கள அவங்க குத்தி கொல்லப்பட்டு அவங்க மயக்கமான நிலையில் இருக்கிறாங்க எல்லா மக்களும் பார்க்க வராங்க அவங்கள உமர் அலில்லா அவங்கள பார்க்க வராங்க தொழுக நேரம் வருது அடுத்த தொழுக நேரம் வருது தொழுக நேரம் வந்தோன்னே என்ன செய்கிறாங்க மயக்கமான நிலையில் இருந்த உமரலிலா பார்த்து அசலா துயா உமர் அப்படிங்கிறான் உமரே தொழுக நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறான் இப்போ நமக்கு ஒரு ஆளுக்கு ஆப்ரேஷன் இருக்குங்களேன் நம்ம அப்படியே அவரை போய் பார்க்க போயிருக்கோம் மயக்கமான நிலையில் இருக்குது அவரை பார்த்து சொல்லுவோமா சொன்னால் நம்மளுக்கு இருக்கனுருவாங்க என்ன ஆமாம் ஏன்னா மயக்கமான நிலையில் இருக்காரு அவரை போட்டு நீங்கள் தொழுகுங்கிறீங்க அப்படின்ட்டு உமரலிலாம் வந்து அவங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க மயக்கமான நிலையில் இருக்கிறாங்க அவங்கள பார்த்து என்ன செய்கிறாங்க தொழுகங்கிறாங்க உமர் உமர்லான் அவங்க அவ்வளோ நேரம் மயக்கமான நிலையில் இருந்தாங்க இந்த தொழுகைங்கிற வார்த்தையை காட்டணும்னா டப்புன்னு எஞ்சி உட்காந்துட்டாங்க எஞ்சி உட்காந்து சொன்னாங்க நாம் உண்மைதான் லா ஹல்லி இஸ்லாம் யார் தொழுகையை விட்டு விட்டாரோ அவருக்கு இஸ்லாத்துக்கு எந்த பங்கும் இல்லைன்ட்டாங்க அதேமாரி சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க இஸ்லாத்தில் எந்த காரியத்தை விட்டாலும் நாங்கள் ஒரு வர காஃபீன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் ஒருவர் தொழுகையை விட்டு விட்டால் நாங்கள் அவரை காஃபிர்னு சொல்லுவோம் சஹாபாக்கள் சொல்கிறாங்க இதனால தான் இமாம் ஆமுதிப்புன்னு ஹம்பல் சொன்னாங்க தொழுகையை விட்டவன் காஃபிர்னு பாட தலைப்பு போட்டு கொண்டு வந்துருக்குறான் தொழுகையாவது இருக்கணுமா இல்லையா ஒரு முஸ்லீம்னு சொல்கிறதுக்கு தொழுகையாவது இருக்கணுமா இல்லையா வேறு என்ன அடையாளம் இருக்கு நம்பிக்கை அது உள்ளத்துலேயே இருக்குது நம்பிக்கை ஈமான் வந்து உள்ளத்தில் இருக்குது என்ன அடையாளம் முஸ்லீம் என்பதற்கு என்ன அடையாளம் தொழுகை தான் வெறும் தாடியோ தொப்பியோ கிடையாது அதெல்லாம் சுண்ணத்து அது தாடி வந்து என்னது அது வந்து சுண்ணத்து அது வலியுறுத்தப்பட்ட அது சுண்ணத்து அதை மலிக்கக்கூடாது அது வேறு விஷயம் அது அடையாளம் இல்லை எது அடையாளம் தொழுகைதான் ஒரு ஒருவர் மூமின் என்பதற்கான அடையாளம் நிறைய ஹதீசுகள் வருது ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவருக்கும் மத்தியில் வித்தியாசம் தொழுகை தான் எவர் அந்த தொழுகையை விட்டு விட்டார் அவர் காஃபீராகி விட்டார் செல்லலா சிவம் சொல்கிறாங்க அதேமாரி ரசூல்லா எரிசுவாங்க போர்க்களத்துக்கு செய்வாங்க மக்களை அனுப்புவாங்க அனுப்பும்போது சொல்லுவாங்க நீங்கள் எடுத்து எடுப்பில் என்ன செஞ்சிடாதீங்க அவங்கள்ட்ட போர் செஞ்சிடாதீங்க அங்கே பாங்கு சப்தம் கேட்குதான்னு பாருங்க பாங்கு சப்தம் கேட்டால் அந்த மக்கள் மேலே நீங்கள் போர் தொடுத்துராதிங்க ஏங்கன்னா அங்கே முஸ்லீம்களும் இருக்காங்கன்னு இருந்த நீங்கள் விளங்கி கிடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ பாங்கும் அந்த தொழுகையும் தான் முஸ்லீமாக இல்லையான்னு அடையாளப்படுத்தி காட்டி கொடுக்குது அந்த பாங்கும் தொழுகை இல்லைன்னா இப்போ சகாபாக்கள் போர் செஞ்சுருப்பாங்க இதனால தான் நிறைய இமாம்கள் சொல்கிறாங்க வந்து யார் தொழுகையை விட்டு விட்டானோ அவன் கொல்லப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லி சில இமாம்கள் சொல்கிறாங்க ஆனால் என்னத்தை கேட்டாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் மாட்டோம் தொழுதாலும் அந்த தொழுகையில் ரொம்ப கவனக்குறைவு தான் நமக்கெல்லாம் அப்படி தானே ஆமாம் தொழுகையில் ரொம்ப நம்ம கவனக்குறைவாக தான் இருக்கிறோம் தொழுதுக்கெல்லாம் பையன் தொழுதுக்கெல்லாம் அதில் ரெண்டு பக்கத்து சேர் தொழுதுக்கெல்லாம் நம்ம வேலை இருக்குது அது இருக்குது என்று சாதாரண வேலைகளுக்கெல்லாம் தொழுகையை நம்ம என்ன செஞ்சிடறோம் பிற்படுத்திடுறோம் சொன்னால் தொழுகையில் இருக்கிற அந்த இது நமக்கு தெரியல அந்த முக்கியத்துவம் நமக்கு விளங்கலை உண்ணும் விளங்குறதுனால நம்ம தொழுகையை என்ன செய்கிறோம் தாமதப்படுத்துகிறோம் ஆனால் நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் வச்சுன்னா அதை தாமதப்படுத்த மாட்டோம் ரேஷன் கடையில் பொருள் போடுறாண்டா அதை நம்ம போய் என்ன செய்வோம் முண்டி அடிச்சுக்கிட்டு உடனே போய் வேணும் தருவோம் காலையிலே போய் காற்று கிடப்போம் அது நமக்கு முக்கியத்துவம்னு தெரியுது அது அதுக்கு காலியாகிடுச்சின்னா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது அதுக்கு முந்தி போயிடுறோம் ஆனால் ஹுக்குள்ள அல்லாஹுடைய அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள்ல முக்கியமானது இன்னும் அவ்வளோமா ஹாசபிகள் ஆபத்து யோமல் கையாமா மறுமையினால் முதல் முதல்ல விசாரிக்கப்படக்கூடியது என்னதான் தொழுகை தான் அது தொழுகை சரியாக இருந்தால் அனைத்தும் சரியாகிவிடும் தொழுகை வய தொழுகை கெட்டுவிட்டால் அது அனைத்தும் கெட்டுவிடும் என்று சலலாலேசவங்க என்ன சொன்னாங்க சொல்கிறாங்க அப்போ தொழுகை இல்லை என்றால் அது ஒன்றுமே இல்லை இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது தொழுகை என்ன செய்யணும் இருக்கணும் மறுமையினால் நம்ம அந்த தொழுகையை தவிர மற்ற என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் நரகத்திலேருந்து நம்ம வெளியே வருவோமா இல்லையா நம்ம நரகத்து போனோன்னே எப்படி வெளியே வர்றது எப்படி வெளியே வர்றது மலக்குமார்கள் மார்க் நம்மளை வந்து எடுக்க வருவாங்க எப்படி எடுக்க வருவாங்க எல்லாம் தான் எரி எரிஞ்சு போயிடுவோமே கறிக்கட்டையாக போயிடுவோமே உள்ளே போனால் என்னென்ன என்றால் யார் தொழுகை நிறைவேற்றுறாங்களோ அந்த தொழுகை உறுப்புகள் இருக்கா இல்லையா அது மட்டும் அப்படி இருக்கும் நரகத்தில் அதுக்கு மட்டும் எல்லாம் ஹராமாக்கிடுவான் அதை சாப்பிடாதீங்கன்னு நம்ம எவ்வளோ பெரிய பாவங்கள் செஞ்சுருந்தாலும் அந்த நெற்றி அந்த கை மூக்கு இரண்டு மூட்டுக்கால் இதெல்லாம் என்ன அப்படியே அங்கே நரகத்தில் அதை சாப்பிடாமல் அது கிடக்கும் மலக்குமார்கள் அதை வச்சு எல்லாம் கண்டுக்கிடுவாங்க இவங்க தொழுகாளிகளாக இருந்திருக்கிறாங்க தொழுகியாளிகளாக இருந்து பாவம் செஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களே என்ன செய்வாங்க வெளியே கொண்டு வருவாங்க ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் வந்தவங்க திரும்ப போயிடுவாங்க அங்கே யாரும் இல்லை என்ன செஞ்சிருவாங்க திரும்ப போயிடுவாங்க நவது இல்லை எல்லாம் பாதுகாக்கணும் சரியா அதே மாதிரி ஒருவனுக்கு ரசூல் சல்லாஸ் மேராஜுக்கு போகிறாங்க அங்கே ஒருத்தனை என்ன செய்யப்பட்டிருக்கு படுக்க வைக்கப்பட்டிருக்கு என்ன மழைக்கு என்ன செய்றார் வரார் மலைக்கு என்ன செய்றார் வரார் வந்து ஒரு பெரும் பாறையை தூக்கிட்டு வந்து என்ன செய்கிறாரு அவர் மண்டையில் தலையில் போடுறார் தலையில் போட்ட உடனே என்ன நடக்குது தலை அப்பளம் போல நொறுந்துது மீண்டும் பாறை கொண்டு வரப்படுது மீண்டும் தலை சரியாகுது மீண்டும் தலை மேலே போடப்படுது இப்படியே தலை இப்படி அவருக்கு வேதனை செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது ரசூல் சல்லா அலிஸ்லாம் ஜிப்ரலிஸ்லாட்ட கேட்குறாங்க இது யார் அப்படின்னு சொல்லி இவர்தான் தொழாமல் தூங்கியவர் யாரு தொழாமல் தூங்கியவர் தொழாமல் தூங்குனதுக்கு இன்னும் தண்டனை பாருங்க ஆலிமாக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா படிச்சுக்கிட்டோம்ல இப்போ இதுக்கு பிறமா சொல்ல முடியாது அங்கே போய் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாதா என்ன ம் அப்போ தொழுகையை விட்டவன் வந்து காஃபி சில உலமாக்கள் சில அறிஞர்கள் அவன் வந்து பெரும் பாவம் செஞ்சவன் ஏன்னு சொன்னால் சில பாவத்திற்கு வந்து காஃபிர்னு வருது அது எல்லாத்தையும் நம்ம காஃபின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சில அறிஞர்கள் மாற்று கருத்து தெரிவிச்சிருந்தாலும் இமாம் அகமது பின் ஹம்பல் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க சில குரான் வசனங்கள் சில ஹதீஸ் இந்த மண் தரக்க சலாத்த அம்தன் முத்த பல் யார் இவன் தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விட்டானோ பக்கத்து கஃபரை அவன் காஃபீராகி விட்டான் போன்ற ஹதீஸுகளையெல்லாம் வச்சு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அவன் தொழுகை விட்டவன் காஃபிர்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நபி தோழர்களை பற்றிய பாடம் நபி தோழர்களை பற்றிய பாடம் நபி தோழர்களை பற்றி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம் சில செய்திகளை அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஹைரோஹாதிகள் உம்மத்தி இந்த உம்மத்தில் மிக சிறந்தவர்கள் பாத நபி நபிக்கு பிறகு இந்த உம்மத்தில் சிறந்தவங்க யாருன்னு சொன்னால் அபுபக்கர் சித்தி கரது இல்லாமல் இந்த உம்மத்தில் ரொம்ப சிறந்தவங்க யார் அபுபக்கர் சித்தியக்கிறது இல்லாம தான் சிறந்தவங்க ஷியாக்கள் என்ன நம்புகிறாங்கன்னு சொன்னால் அழி அழில்லா தான் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க நம்புகிறாங்க வேறு வேறு ஆள்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில் நிறைய வழிகட்டவங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அவங்கலாம் ஒவ்வொரு ஆளுக்களையும் செய்கிறாங்க கையை காட்டுறாங்க அபுபக்கர் சித்திகரோடைய ஈமானுக்கு நிகராக யாருடைய ஈமான் கிடையாது அபுபக்கர் சித்திகரோடைய ஈமானுக்கு நிகராக யாருடைய ஈமான் கிடையாது நபி உங்களுக்கு பிறகு இந்த உம்மத்தில் சிறந்தவங்க அபுபக்கர் இல்லாத என்று நம்ம என்ன செய்யணும் நம்ம நம்பணும் அடுத்து யாரு உமர் இபன் அல் ஹத்தாப் ரதி அல்லாஹும் அடுத்து உஸ்மான் இபனும் அஃபான் ரதி அல்லாஹும் அடுத்து யாரு அடுத்து அலி ரதி அல்லாஹும் அன் அடுத்து என்ன அலி ரதி அல்லாஹும் அடுத்து யாரு அது தெரியுதுக்கு தானே நம்ம படிக்க வந்துருக்கோம் அப்படித்தானே வரிசையாக நம்ம தெரியணும் அடுத்தடுத்து யார் முதல்ல அபு அபுபக்கர் சித்தீக் ரதில்லான்னுவோம் அடுத்து உமர் ரதில்லான்னு அடுத்து உஸ்மான் ரதில்லாவும் ஆன்கும் அடுத்து என்ன அலி ரதில்லாவும் ஆகணும் அடுத்து என்ன உமர் ரதில்லான்ங்க அவங்க மரணிக்கிற தர்வாயில் ஒரு அஞ்சு பேரை சுட்டி காட்டினாங்க ஒரு அஞ்சு பேரை சுட்டி காட்டினாங்க இவங்க எனக்கு பின்னால் என்ன செய்வாங்க இந்த அஞ்சு பேர் சேர்ந்து ஒருவரை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அது யார் அலிபு நபி தாலிப் ஜுபைர் அப்துல் ரஹ்மான் இவுஃப் சாது தல்ஹா அஞ்சு பேர் வந்துருச்சா அதாவது அலிபு நபி தாலிப் அதாவது அலி ரதி அல்லா வான்கு ஜுபே ரதி அல்லாஹ் அன்கு அப்துல் ரஹ்மான் இன் ஆஃப் ரதி ரதியல்லாஹ் அன்கு சாது ரதி அல்லாஹ் அன்கு தலஹா ரதி ரதிகல்லாஹ் அணுகு சாது புனு சாயித் சாதிபின் அபிவக்காஸ் அந்த சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவங்க அதில் இவங்கள்லாம் வந்துடுவாங்க தலகத்து பின்ன உபேதுல்லா தலகத்து பின்ன உபேதுல்லா இருக்காங்கல்ல ஆமாம் அவங்கெல்லாம் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவங்க தல்லஹாரதிகள்ல வாங்கவங்கெல்லாம் அதான் ரசூலவே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்க அந்த சூரா கமிட்டியில் அதாவது அவங்க இறந்து போன பிறகு அவங்களுக்கு பின்னால் யார் ஆட்சிக்கு வர்றது உமரதில்லான்னுங்களுக்கு பின்னால் யார் ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை வருது அப்போ தான் உமரதிலானுங்க அவங்க என்ன செய்வாங்க இந்த அஞ்சு பேரை கையை காட்டுறாங்க இந்த அஞ்சு பேர் ஆலோசனை பண்ணி என்ன செய்யும் ஒருவரை கொண்டு வரட்டும்னு சொல்லி அடுத்து இந்த அஞ்சு பேருக்கு பேர் யாரு போர்க்களத்தில் கலந்து கொண்ட முகாச்சிரியன்கள் அதாவது முகாச்சிரியன்கள் யாரு செஞ்சு வந்திருப்பாங்கல்ல அவங்க அதேமாதிரி அதுக்கடுத்தாவில் பதிர்போர்க்களத்தில் கலந்து கொண்ட அனுசாரிகள் அடுத்து யார் பதிர்போர்க்களத்தில் கலந்து கொண்ட சொல்லுங்க ஆமாம் இருக்காங்க அதாவது இந்த அஞ்சு பேருங்கிறது எதுக்குன்னு சொன்னால் உமரதிகான்னு அவங்களுக்கு பிறகு யார் ஆட்சி ஆட்சிக்கு பொறுப்புக்கு வர்றது உஸ்மரலா தான் வந்தாங்க ஆனால் அது எப்படி வந்தாங்கன்னு சொன்னால் ஆலோசனை செய்யப்பட்டு ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒரு ஆளுக்கு விட்டு கொடுத்துருவாங்க ஆமாம் அதில் வந்து உஸ்மான் அலிலவா கடைசியில் என்ன செஞ்சுருவாங்க தேர்வு செஞ்சுருவாங்க பதிரு போர்க்களத்தில் கலந்து கொண்ட முஹாஜிரியன்கள் அடுத்து பதிருப்போர்களத்தில் கலந்து கொண்ட அன்சாரிகள் இதெல்லாம் நமக்கு வருஷகரமாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் மேல உள்ள விஷயங்கள்லாம் எல்லா வெளி குளத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்கள மாதிரி நம்ம தானே நம்ம படிக்க வந்திருக்கோமா இல்லையா அப்போ நம்ம கொஞ்சம் கூடுதலாக என்ன செஞ்சுருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் முகாஜிரியன்கள் முகாஜிரியன்கள் முகாஜிரியன்களும் இருந்து மதினாக்கு ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்கல்ல நாட்டை திறந்துட்டு அவங்க அந்த அஞ்சு பேரும் அதுக்குள்ளே வருவாங்க இவங்கெல்லாம் ஹிஜரத்து பண்ணி வந்தவங்க தானே மக்காலேருந்து வந்தவங்க தானே பதிருப்போர் களத்தில் நான்கு கலிபாக்களும் கலந்து கொள்ள தானே செஞ்சாங்க உஸ்மான் அலில்லாத இல்லை அவ்வளோதான் உஸ்மான் அல்லாம் அனுப்பி வச்சுருந்தாங்க தன்னுடைய ம அவங்களுடைய மனைவியை அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரசூல்லா அனுப்பி வச்சுருந்தாங்க அதனால் அவங்க அதில் என்ன செய்யலை கலந்துக்கிடலை அடுத்து என்ன அடுத்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்தவங்க அதில் முதல்ல யார் ரெண்டாந்திர யார் மூணாந்திர யார் இப்படி அதில் என்ன செய்வாங்க பிரிப்பாங்க அதில் என்ன செய்வாங்க பிரிப்பாங்க அடுத்து என்ன அந்த நூற்றாண்டில் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்கல்ல அதாவது ரசூல் சலலாளி சிலம் உயிரோடு இருக்கும் பொழுது வாழ்ந்தாங்கல்ல அவங்க ரசூல் சலலாளி ஓடு ஒரு வருடம் பழவி இருந்தாலும் சரி அதாவது ஒரு வருடம் தோழமை கொண்டு இருந்தாலும் ஒரு மாதம் அல்லது ஒரு ஒரு நாள் ஒரு மணி நேரம் ரசுல்லாவை வந்து பார்த்துட்டு ஈமான் கொண்டு ரசுல்லாவை பார்த்துட்டு இருந்தாங்கடா அவங்க யார் தான் சகாபக்கல் அவங்க சிறந்தவங்க தான் அதுக்கு பின்னால் வந்தவங்க எவ்வளோ பெரிய அமல் செஞ்சுருந்தாலும் சரி எவ்வளோ இறையச்சவாதிகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஈடாக நிகராக ஆக முடியாது அவங்க எல்லாருமே சிறப்புக்குரியவர்கள் தான் இப்படிலாம் நம்ம என்ன செய்யணும் நாம் நம்பணும் இப்படிலாம் நம்ம என்ன செய்யணும் நம்பணும் நம்பணும் அல்லா குரானில் வந்து நீங்கள் நம்பர் சொல்கிறேன் நீங்கள் எடுத்து என்ன செய்யுங்க பாருங்கள் சூரத்துல் தௌபா சூரத்து தௌபா நூறாவது வசனம் நான் அடுத்த அவளை வந்து இந்த வசனங்களெல்லாம் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த வசனங்களில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சூரத் தௌபாவில் நூறாவது வசனம் அரை சூரத்தில் ஹதீதில் பத்தாவது வசனம் இப்போ நம்ம சொன்னமா இல்லையா சஹாபாக்களுடைய பட்டியல் போட்டோமா இல்லையா இதுக்கெல்லாம் ஆத ஆதாரம் இப்போ நான் சொல்கிறது அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ நம்ம உங்களுக்கு பார்ப்போம் சூரத்தில் ஹதீதில் பத்தாவது வசனம் அதேமாரி சூரா ஃபத்த இருபத்தி ஒம்போதாவது வசனம் சூரா ஃபதஹ சூரா ஹசிர் எட்டுலேருந்து பத்து வரை நான் ஏற்கில்லே சகாபாக்களை பற்றி சொல்லியிருக்கேன் பதிர்போர்க்களத்தில் கலந்து கொண்ட அந்த நபி தோழர்களை நபி தோழர்களிடத்துல அல்லாஹ் வந்து தோன்றி நான் வந்து என்ன செய்மலு நீங்கள் என்னென்னாலும் செய்யுங்க ஏமலு மாசெக்தும் தப்பு செய்ய மாட்டாங்க அந்த தோழர்கள் தப்பை என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க இருந்தாலும் அல்லாஹ் அவ்வளோ என்ன அவங்களுக்கும் கொடுக்குறான் ஏமலு மாஷெத்தும் நீங்கள் நாடி இது செய்யுங்க ஃப கது கஃபர்த்துலக்கும் உங்களை நான் என்ன செஞ்சுட்டேன் மன்னிச்சுட்டேன் முன்னதாகவே மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறான் அல்ல அவ்வளவு ஒரு சிறப்புக்குரியவங்க யார் பதிர் காலத்தில் கலந்து கொண்டவங்க அதே மாதிரி அந்த மரத்தடிங்கள் நின்று பையன் செஞ்சாங்கல்ல அவங்கள பார்த்து ரசூல் உள்ளாய் அவங்க சொன்ன ஹதீஸ்லாம் இதில் வந்து என்ன செஞ்சிடும் சேர்ந்துடும் ஏன்னா ஷியாக்கள் வந்து என்ன செய்கிறாங்க இதெல்லாம் நம்ப மாட்டாங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ ஷியாக்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கணும் சஹாபாக்கள் விஷயத்தில் நம்ம முதல்ல யாரை நம்ம ரெண்டாம் தடவை யார் என்னமோ அவங்க அவங்களுக்குள்ள நம்ம தரஜாவை அந்தஸ்தை நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் அது இப்படி தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் அவங்கள நம்ம மதிக்க முடியும் இப்போ சே சியாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க சகாபாக்களை நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு கண்ணியும் மதிப்பளிக்க மாட்டாங்க அவங்கள திட்டுறாங்க திட்டுறதையே ஒரு கொள்கையாக என்ன செஞ்சுருக்கிறாங்க வச்சுருக்கிறாங்க ஆய்ச்சாரளிலாக வந்து என்ன செய்கிறாங்க விபச்சாரிங்கிறாங்க ஆய்ச்சாரளிலாவே என்ன செய்கிறாங்க விபச்சாரி அப்படிங்கிறாங்க நவது பில்லா எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை அது அதேமாரி அவங்களுடைய பாத்ரூமை நீங்கள் எடுத்து இப்போ நீங்கள் யூடியூப் போன்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கா காட்டுறாங்க அதில் அவங்களுடைய பாத்ரூமில் என்ன வச்சுருக்காங்க ஒரு கால் வைக்கிற இடத்துல அபுபக்கர்னு வச்சுருக்காங்க இன்னொரு இடத்துல உமர்னு வச்சுருக்காங்க இன்னொரு கால் வைக்கிற இடத்துல செருப்பு போகிற இடத்துல அபுபக்கர் உமர் ஆயிஷான்னு எழுதி வச்சுருக்குறாங்க அவங்க ஷியாக்களுடைய அவங்க வீடுகளில் ஈரான் போன்ற இடங்களுக்கு போனீங்களேன் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க நம்ம பள்ளிவாசல்களை வந்து என்ன செய்கிறாங்க எரிக்கிறாங்க முஸ்லீம்களை கொள்றாங்க எல்லா வேலையும் பண்ணுறாங்க யார் ஷியாக்கள் அவங்கள பற்றி நம்ம தனியாக தான் என்ன செய்யணும் சொல்லணும் அவ்வளோ கொடுமைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் நல்லா பாதுகாக்கணும் அவங்கள ரசூல் இல்லையா அவங்க என்ன சொன்னாங்க நபி தோழர்களை பார்த்து லா தசுபு அசஹாபி என்னுடைய தோழர்களை திட்டாதீங்க அப்படின்னாங்க என்னுடைய தோழர்களை சல்லாரிசனவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பின்னால் இப்படி ஒரு கூட்டம் வரும் சஹாபாக்களை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஷியாக்களை தான் திட்டினாங்க அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது திட்டக்கூடாது அவங்களுக்கு உள்ள மரியாதை மதிப்பை நம்ம என்ன செய்யணும் கண்ணியத்தை வழங்கணும் நாம் ரசாய் செல்லலாறு சங்கம் சொல்கிறாங்க நீங்கள் உகது மலை இருக்குத அந்த அளவுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் அவங்க ஒரு கையளவு தருமம் செஞ்சுருப்பாங்களே அதுக்கு ஈடாக முடியாது ஒரு ஆளுக்கு தங்க மழையளவு தங்கம் இருக்குன்னு வைங்களேன் அவர் சக்காத்து கொடுக்க முன் ஊர்பா முதல்ல இப்போ நம்மள்ட்ட ஒரு கோடி இருந்தாலே கொடுக்க முன் வர மாட்டேங்கிறோம் நம்மளை யாருன்னு கா நம்மள்ட்ட அவ்வளோ பணம் இருக்கான்னு முதல்ல காட்டிக்கிட மாட்டோம் நம்ம எங்க சக்காத்து கொடுக்க கரெக்டாக சக்காத்து பண்ணி கணக்கு பண்ணி சக்காத்து கொடுக்குறோமா இந்த உம்மத்தில் அப்படி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு மழையளவு தங்கம் இருக்குது என்ன செய்வார் நம்மளுக்கெல்லாம் அப்படி இருந்தால் இங்கே வருவோமா முதல்ல அதை கவனிக்கிறதுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன செய்வோமா அதை செஞ்சுட்டு போய்கிட்டு இருப்போம் அப்படி தானே நாம் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிலாம் இருந்து இஹ்லாஸும் இறையச்சமும் இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம் சக்காத்து கொடுக்க வருவோம் மழையில் பத்து சதவீதம் வெட்டி கொடுக்கணும் அந்தளவுக்கு மழை இருந்துச்சுடுவீங்களே அதில் ஒரு பத்து சதவீதம் என்ன செய்யணும் வெட்டி ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிலாம் நம்ம கொடுக்க முன்னுருவோமா ஆ அதுக்கே இரையச்சம் இகலாசெலாம் நிறைய தேவை அப்போ சகாபாக்கில் அந்தளவுக்கு அளவுக்கு ஏச்சமாக இகலாசோடு இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் அவங்கள திட்டாதீங்க அதனால் அவங்கள குறைச்சி மதிப்பிடாதீங்க யாரையும் இனி செய்யக்கூடாது குறைச்சி மதிப்பிடக்கூடாது இந்த உலகத்தில் பெரிய ஆளுக்க நினைச்சுறாங்க தங்களை மதிக்கணும்னு நினைக்கிறாங்க இயக்க தலைவர்கள் தங்களை மதிக்குன்னு நினைக்கிறாங்க நீ சாதாரண ஆள் ஒன்றையே மற்ற ஆளுக்கு மதிக்குன்னு நீ நினைக்கிறீங்களா சகாபாக்கள் எவ்வளோ பெரிய ஆளுக்கு அவங்க இறையச்சத்திரையும் ஏச்சத்துலேயும் அப்போ அவங்கள நீ எந்த அளவுக்கு மதிக்கணும் நீங்கள் என்னமோ கேட்டீங்க அல்ல த அவங்க தவறு செய்யலை இனிமேல் நீங்கள் தவறு செஞ்சாலும் நான் உங்களை மன்னிச்சிட்றேன்ட்டான்ல அட்வான்ஸாக மன்னிக்கிறது அந்தளவுக்கு அல்ல அவங்களுக்கு சிறப்பு வழங்கியிருக்கிறான் அடுத்து ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுறது முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு என்ன செய்யறது தா உலாத்தில் அம்பர் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுறது முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு மற்ற இடத்துல இருக்கிறத கெடுத்துடக்கூடாது மற்ற இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது நம்மள கழகம் உண்டு பண்ணி இப்போ அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் நம்முடைய தோல்க நம்ம இவாதத்து ஓரளவுக்கு நம்ம இஸ்லாத்தின்படி வாழ முடியும் அந்த மாதிரி இடங்களில் என்ன செஞ்சிடக்கூடாது குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் பா பார்த்து போய்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி நிறைய அரபு நாடுகளில் பார்த்திங்கன்னா அந்த அரபு நாடுகளில் சில பேர் தாங்கிகள் இருப்பாங்க ஆட்சியாளர்களாக அவங்களுக்கு எதிராக மக்கள் கழகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கழகம் செய்ய ஆரம்பித்ததுனால தான் உ உள்நாட்டு போரே அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது சிரியாவில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் என்ன செய்வாங்க கொல்லப்படுறாங்க ஏன்னா ரஷ்யாக்காரன் அமெரிக்கக்காரெல்லாம் குண்டு போடுறான் குழந்தைகள் என்ன இணைச்சுறாங்க கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க பார்க்குறீங்கள டிவிக்கு அதெல்லாம் காட்ட மாட்டாங்க உங்களுக்கு ஃபேஸ்புக் போன்ற அரபு இணையதளங்களில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறாங்க பெண்கள் கொல்லப்படுறாங்க முதியவர்கள் கொல்லப்படுறாங்க கற்பழிக்கப்படுறாங்க இது முன்னால் நல்லா இருந்தாங்க இவங்கெல்லாம் இவங்க என்ன செஞ்சுருந்தாங்க இந்த கழகம் பிறக்கிறதுக்கு முன்னால் நல்லதாக இருந்துக்கிட்டு நல்லா இருந்தாங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்றைக்கி கொஞ்சம் இளைஞர்கள் மார்க்கத்தை விளங்காதவங்க இதை படிக்காதவங்க க ஆட்சியாளர்களுக்கு எதிராக கழகம் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போது இருந்தே எல்லா நன்மையும் கெட்டுப்போச்சு இருக்கிற நிம்மதியும் போயிருச்சு ஒழுங்காக இருந்திருந்த பிரச்சனை தேவையா ரசூல் சலலாசவங்க என்ன சொன்னாங்க ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுங்கன்னு சொன்னாங்கல்ல கட்டுப்பட்டுட்டு போயிடணும் அது நன்மையோ தீமையோ ரசூல் சலலாசவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அவன் உன்னுடைய உன்னை அடித்தாலும் சரி உன்னுடைய பொருளை பிடுங்கினாலும் சரி உன் பொருளை அபகரித்தாலும் சரி நீ அவனுக்கு கட்டுப்படணுங்கிறாங்க சல்லலாழை செல்லம் உன்னுடைய விருப்பு வெறுப்பு எல்லாத்துலேயும் கட்டுப்படணுங்கிறாங்க செல்லலாழி செல்லம் அவன் தப்பு தான் செய்கிறான் சூல் செல்லல ஆலோசனங்கள் சொல்கிறாங்க எனக்கு பின்னால் சில ஆட்சியாளர்கள் வருவாங்க தொழுகையை தாமதப்படுத்துவாங்க தொழுகையை தாமதப்படுத்தினா நீங்கள் என்ன செய்யணும் அந்தந்த நேரத்துக்கு தொழுதுக்கிடுங்க பிறகு அவங்க உங்களை தொழுகைக்கு அழைச்சா பிறகு கூட போய் தொழுங்கங்கிறாங்க செல்லலாசனம் அப்போ இப்படிலாம் மோசமான ஆட்சியாளர்கள் வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்பட்டு போங்க அப்படின்னு சக்காத்து கேட்குறாங்களா கொடுத்துட்டு போயிடணும் அவன் சக்காத்துக்கு ஒழுங்காக வசூலிக்காட்டாலும் சரி அல்லது வசூல் பண்ணதை அவங்க ஒழுங்காக வந்து விநியோகம் பண்ணாட்டாலும் சரி அவன் எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை நாம கட்டுப்பட்டு போகணும் எப்படி இருந்தாலும் ஆனால் குஃப்ரை என்ன செஞ்சிடக்கூடாது ஏவது வரைந்தான் தான் அளவுகோல் கடைசியில் குஃப்ரை செய்ய சொல்கிறோம்னா அதுக்கு நம்ம கட்டுப்பட தேவை அப்போ எதிர்த்து தான் போகணும் ஆனால் அது வரையும் என்ன செய்யணும் நம்மளை அடித்தாலும் சரி நம்மளுடைய பொருட்களை அபகரித்தாலும் சரி என்ன செய்தாலும் அவனுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் போகணும் அவனுக்கு எதிராக கலகம் விளைவிக்கக்கூடாது இப்படி நம்ம நம்பணும் இதெல்லாம் நம்முடைய அக்கீதாக்களில் ஒரு முக்கியமான அக்கீதா ரசுல்லா எங்கள்கிட்ட என்ன செஞ்சுருக்கிறாங்க பையத்து வாங்கியிருக்கிறாங்க ரசோல்லா சொல்கிறாங்க சில தோழர்கள் சொல்கிறாங்க ரசோலா எங்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்காங்க பையத்து வாங்கியிருக்கிறாங்க நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் செழிப்பாக இருக்கும் பொழுதும் ஏன்னா நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் நாங்கள் வந்து வெறுப்பில் இருக்கும்போது வெறுப்பில் இருக்கும் பொழுதும் நாங்கள் எங்களுடைய ஆட்சியாளருக்கு கட்டுப்படன்னு சொல்லி ரசூலாக எங்கள்கிட்ட பையத்து வாங்கியிருக்கிறாங்க உடன்படிக்கை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க தோழர்கள் அப்போ எந்த மாதிரியான ஒரு நிலை வந்தாலும் நம்ம முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் என்ன செய்யணும் நடக்கணும் அவருடைய குறைகளை எல்லாம் பெருசு படுத்தி அவருக்கு எதிராக கழகம் விளைவிக்கிறது அவருக்கு எதிராக போராடுறது இதெல்லாம் கூடாது ரசூல் சலாசவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு பின்னால் என்ன செய்வாங்க சில உமராக்கள் சில தலைவருக்கும் உங்களுக்கு என்ன செய்வாங்க சில அமீர்கள் வருவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் நன்மையும் பார்ப்பீங்க தீமையும் பார்ப்பீங்க அப்போ ஒரு சஹாபி கேட்குறாங்க யாரை சொல்லலாம் நாங்கள் அவங்கள்ட்ட போர் செய்யலாமா நன்மையும் தீமையும் பார்க்கும்போது நாங்கள் அவங்கள்ட்ட போர் செய்யலாமா அவ்வளோ நுக்கா தீருகும் யாரை சொல்லா நாங்கள் போர் செய்யலாமான்னு கேட்கும்பொழுது காலலா ரசூலாக கூடாதுன்ட்டாங்க போர் செய்யக்கூடாதுன்ட்டாங்க போர் செய்யக்கூடாது அவங்களுக்கு எதிராக கட்டுப்பட்டு தான் போகணும் என்ன ஆட்சியாளர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஒரு தனிப்பட்ட முறையில் சில நசீகத் சில அட்வைஸ் பண்ணலாம் இப்படி பண்ணாதீங்க இது குரானுக்கு மாற்றமானது ஹதீஸுக்கு மாற்றமானது அட்வைஸ் பண்ணலாம் அவங்களுக்கு நசீகத்து பண்ணலாமே தவிர அவங்களுக்கு எதிராக என்ன செஞ்சிடக்கூடாது கிளம்பி போயிடக்கூடாது இருக்கிற நன்மையும் நம்ம கெடுத்து போயிடக்கூடாது அடுத்தது அல் ஜிஹாது மாதீன் இலாயோமில் கியாம ஜிஹாது வந்து என்ன ஜிகாத் போர் செய்கிறது ஏன்னா ஜிகாத் பண்ணுவது அல்லாவுடைய பாதையில் போர் செய்வது வந்து அது வந்து கியாம நாள் வரை அது என்ன செய்யும் தொடரும் கியாம நாள் வரை அது என்ன செய்யும் தொடரும் அது நல்ல ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி கெட்ட கெட்ட ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி அவர்களோடு கலந்து கொள்ள வேண்டும் நம்ம யாருக்கு அவங்களுக்கு கட்டுப்படுறன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா அது மாதிரி அவங்க போருக்கு கூப்பிட்டாங்கன்னா ஜிஹாது கூப்பிட்டாங்க நம்ம என்ன செய்யணும் அவங்களோட போய் கலந்துக்கிடணும் அவங்களோட போய் கலந்துக்கிட்டு நம்ம அந்த ரசூல் சல்லாலு அவங்க ஏவிய அந்த விஷயங்களுக்கு நம்ம கட்டுப்படணும் அதே மாதிரி போரில் கிடைக்கிற வெற்றி பொருட்கள் கனிமத்து பொருள் அதை அவங்க பங்கு வைக்கிறது என்ன அதெல்லாம் உண்டு அது கேம நாள் வரை எதாவது என்ன செய்யும் தொடரும் அதே மாதிரி இகாமத்துல் ஹுதூது தண்டனைகளை நிறைவேற்றுவது ஒருத்தன் திருடிட்டான் கையை வெட்டுறது விபச்சாரம் பண்ணிட்டான் அதுக்காக கல்லெறிந்து கொள்வது இந்த மாதிரி தண்டனைகளை நிறைவேற்றுவதற்கா இல்லையா இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் நிறைவேற்றப்பட வேண்டும் யாரும் என்ன செய்யக்கூடாது ஆட்சியாளர்களை குறை குறைப்படுத்தக்கூடாது குத்தி காட்டக்கூடாது அவர்களோட சர்ச்சை செய்யக்கூடாது அதே மாதிரி அவங்களுக்கு பின்னால் நின்று என்ன செய்யணும் தொழணும் அவங்க நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி ஆட்சியாளர்களுக்கு பின்னால் நின்று என்ன செய்யணும் தொழ வேண்டும் இப்படிலாம் ரசூல் சல்லாலி சிவகங்கை என்ன செஞ்சுருக்காங்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க இதெல்லாம் ஆதாரபூர்வமான இருக்கு இது ஆட்சியோட தொடர்பான விஷயங்கள் இது அவ்வளோ பெண்களுக்கு என்ன அவ்வளோவா அது என்ன செய்யாது இது ஒரு தேவையாகாது அதனால் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் இதை சுருக்கமாக சொல்லியிருக்கோம் ஆனால் புத்தகத்தில் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் விரிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் தேவைப்படக்கூடியவங்க அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் அடுத்து வந்து என்ன சில சில விஷயங்கள் இறுதியாக இந்த கித்தாப்பில் சில விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் கிதாலு லுசூஸ் வல் ஹவாரி ஜாய் கிதால் கிதால்னால் சண்டை செய்கிறது யாரோட திருடர்கள் லுசூஸ்னா யார் திருடர்கள் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தர் திருடன் நுழைஞ்சிட்டான் ஆட்சியாளர்கள் செய்கிறதுக்கு தான் நம்ம கட்டுப்பட்டு இருக்கணுமே தவிர திருடன் செஞ்சால் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா என்ன திருடனோட சண்டை செய்ய தான் செய்யணும் திருடனோட நம்ம சண்டை செய்ய தான் செய்யணும் அதுமாரி ஹவார்ஜிகள் அந்த காலத்தில் ஹவாரிஜிகள் இருந்தாங்கல்ல முஸ்லீம்களை ஃபுல்லாக அடித்தாங்க முஸ்லீம்களை ஃபுல்லாக கொலை பண்ணாங்க அவன் உன் வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரிதான் நம்ம இணைச்சக்கூடாது வேடிக்கை பார்க்கக்கூடாது கை கட்டி நிற்கக்கூடாது அவனோட நம்ம சண்டை செய்ய தான் செய்யணும் ஏன்னு சொன்னால் ரசூல்லை சலலாலிசி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க யார் தன்னுடைய உடமைக்காக தன்னுடைய பொருளுக்காக தன்னுடைய உயிருக்காக யார் தன்னுடைய குடும்பத்திற்காக மார்க்கத்திற்காக யார் கொல்லப்படுகிறானோ அவன் ஷஹீதுன்னு சொல்லியிருக்கிறான் என் பொருளை வந்து ஒருத்தன் அநியாயமாக அபகரிக்க வரான்னு சொன்னால் நான் என்ன கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கன்னு சொல்லக்கூடாது சரியா அவன்கிட்ட நம்ம பொருளை பாதுகாக்கிறதுக்காண்டி சண்டை போடணும் நம்மளை அநியாயமாக கொல்ல வரான்னு சொன்னால் கொண்டுக்கன்னு சொல்லக்கூடாது நம்ம அவனோட நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்காண்டி நம்ம சண்டை போடணும் நம்ம உயிரால் போச்சுன்னு சொன்னால் நம்ம சஹீது சரியா அதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்தார கொள்ளவாராம் நம்மளை பா நமக்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா அப்போ வந்து நம்ம அவனோட என்ன செய்யணும் சண்டை போடணும் அதுதான் ரசல் இல்லாயசங்க சொல்கிறாங்க மண் குத்தியில் தூணை மாலிகி ஓ தூணை அகலிகி ஓ தூணை தீனிகி தன்னுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய பொருளாதாரத்திற்காக தன்னுடைய உடமைக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக எவன் கொல்லப்படுகிறாரோ அவர் என்ன ஷஹீத்னு சொல்லி ரசூலுல்லாய் சல்லா அலிசங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு சஹாபி கேட்குறார் யார் ரசூலுல்லா ஒருத்தர் வந்து என்னுடைய பொருளை வந்து கேட்குறான் அநியாயமாக வந்து அபகரிக்கிறான் நான் கொடுக்கவான்னு கேட்கும்போது ரசூல் சல்லா அலிசங்க என்ன சொல்கிறாங்க லா தோத்திஹி அவனுக்கு கொடுக்காத அப்படிங்கிறாங்க சல்லா அலிசனம் அப்போ வந்து அவன் என்னை கொண்டுட்டான்டா என்ன செய்யறது நீ ஷஹீதுன்னாங்க தன்னுடைய தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக அவன் நான் அவனை கொண்டா என்ன செய்கிறது அவன் நரகத்துக்கு போவான்ட்டாங்க சல்லல்லா அழிஸ்வலம் நீ கொல்லப்பட்டால் நீ ஷஹீத் நீ அவனை கொண்டுட்டேன்னு சொன்னால் அவன் என்ன செய்யமா நரகத்துக்கு போவான்னு சொல்லி சல்லல்ல அழிஸ்லவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறான் அதெல்லாம் உங்களுக்கு அந்த புத்தகத்தில் இதுக்கெல்லாம் அந்த ஹதீஸ்களோட நம்பரு எந்த புத்தகத்தில் வருது எல்லாம் எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் விரிவாக நாம் கொடுத்துருக்கோம் கித்தாலு லுசூஸ் திருட திருடர்களோடு என்ன செய்யறது சண்டை போடுறது எப்படி இல்லை போராடணும் போராடணும் எப்படி அவன் வாழாலும் உங்களை வெட்ட வாரான் நீங்கள் என்ன செய்யணும் அவன் வெட்டி தான் ஆகணும் நீங்கள் அதில் கொல்லப்பட்ட நீங்கள் சஹீத் நீங்கள் அவனை கொண்டுட்டீங்களு சொன்னால் அவன் அரகத்து போயிடுவான் ஆனால் நீங்கள் வந்து சண்டை போடுறத பார்த்து விரண்டு ஓடிட்டான்னு நீங்களே அவனை போய் துரத்தி பிடிக்க வேண்டிய தேவையில்லை உன்னை நம்மளை விட்டுட்டு ஓடிட்டான்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை இல்லை துரத்தி பிடிக்க வேண்டிய தேவையில்லை அவனை ஆய்வு செய்ய வேண்டிய தேவையில்லை ஆனால் அதே நேரத்தில் ஆட்சியாளர்கள்ட்ட அவனை கொண்டு போய் நம்ம என்ன செய்யலாம் ஒப்படைக்கலாம் ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க அவனுக்கான தண்டனைகளை வழங்கிக்கிடுவாங்க ஆனால் உன்னுடைய வீட்டில் வச்சு உன்னை கொல்ல வரான்னு சொன்னால் நீங்கள் பார்த்துக்கெடுக்க வேண்டிய தேவையில்லை நம்ம திருப்ப சண்டை போட்டு தான் ஆகணும் நம்மளோட விட்டுருவானாண்டா நம்மளை விட நம்மளோட நம்ம குடும்பத்தாரையும் செய்வான் கொள்ளுவான் அதை எதுக்கு விடணும் ஒருத்தனுக்காக இவ்வளவு விடணுமாண்ட ஆமாம் அவனை தேடி பிடிக்க வேண்டிய தேவையில்லை அப்படி பிடிச்சாலும் அந்த இடத்துல வச்சு நீங்கள் பிடிச்சாலும் நீங்கள் என்ன செய்யலாம் ஆட்சியாளர்கிட்ட போய் கொடுத்துடலாம் ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க அதற்கான தண்டனைகளை வழங்குவாங்க நம்ம வழங்க வேண்டிய தேவையில்லை நம்மளுக்கு வந்து கொல்லணுங்கிற எண்ணம் நம்மள்ட்ட இருக்காது நம்ம போய் யாரையும் கொல்லவும் போகிறோம் நம்ம போய் யாரையும் கொல்ல மாட்டான் அவன் அநியாயமாக வந்து செய்யும் போல தானே சண்டையில் கொல்லப்படுறான் ஆ ஆமாம் 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 நம்ம கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது ஆனால் அவன் வெ வெட்ட வரும்பொழுது என்ன செய்கிறது நம்ம நம்மளை வெட்ட வரும்போது நம்ம என்ன செய்கிறது நாம் தான் ஆகணும் அவன் கையில் வச்சுருக்க பிடுங்கி திரும்ப ரெண்டு போட போட்டால் தான் சரி வரும் அவனுக்கு தான் நரகம் நமக்கு நரகம் இல்லை நம்ம போய் தேடி பிடிச்சி தானே ரோட்டில் போகிறவனை நம்ம கொள்ளலையே சும்மா போய் இருக்கிறவனை நம்ம கொல்லலையே நம்ம பொருளை அபகரிக்க வந்தான் அந்த சண்டையில் அவன் கொல்லப்பட்டு போனான் நீங்கள் ஓங்கி அடிச்சிங்க செத்து போயிட்டான் அவன் போயிடுவான் நரகத்துக்கு அடுத்து என்ன நம்ம படிக்கிற தலைப்புகளிலேயே ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்னென்னு சொன்னால் அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயந்தான் லா நஷ்ஹதுலியதின் மின் அகிலில் கிப் கிபிலா வி ஜன்னத்தின் வலா நாரின் கிபிலாவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிபிலாவை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் முஸ்லீம்கள் சரியா கிபிலாவை ஏற்றுக்கொண்ட எவருக்கும் அவர் செய்கிற செயல்களினால் அவரை நரகவாதி என்றோ அவர் சொர்க்கவாதி என்றோ நாம் என்ன செய்ய மாட்டோம் தீர்மானிக்க மாட்டோம் இது தலைப்பு கிவிழாவே அதாவது முஸ்லீம்கள் முஸ்லீம்களில் அவங்க செய்கிற செயலை வச்சு அவரை நரகவாதி என்றோ அவர் சொர்க்கவாதி என்றோ நாம் என்ன செய்ய மாட்டோம் தீர்மானம் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஒரு முஸ்லீமை பார்த்து நீ நரகவாதி நீ சொர்க்கவாதி என்று நாம் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஒருவர் வந்து ரசூர் சல்லாலுங்க சொல்கிறாங்கல்ல ஒருவர் வந்து என்ன செய்வார் அமல் செஞ்சுக்கிட்டே இருப்பார் நாம் என்ன நினைப்போம் இவர் சொர்க்கவாதியாக இருப்பார்னு நினைப்போம் ஆனால் விதி வந்து முந்திரும் அவருக்கும் என்ன சொர்க்கத்துக்கும் ஒரு மொளந்தான் இருக்கும் கடைசியில் ஒரு தீய அமல் செஞ்சு என்ன செஞ்சுருவார் நரகத்துக்கு போயிடுவார் அப்போ நம்ம சொன்னது என்ன ஆயிரும் ஆ போய் தப்பாயிரும் அதேமாதிரி ஒருவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார் கெட்டாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அவருக்கும் நரகத்துக்கும் ஒரு மொழம் தான் என்ன செய்யும் இருக்கும் இறுதியில் ஒரு நல்ல அமல் செஞ்சு என்ன செஞ்சிருவார் சொர்க்கத்து போய் ரசுகர் சல்லலாரி சங்கம் சொல்கிறாங்க இன்னமல் ஆமாலு பில் ஹவாத்திமி இறுதி முடிவை வச்சு தான் ஒரு ஒருவருடைய அமலை செய்யப்படும் தீர்மானிக்கப்படும் இறுதி அமல்களை வச்சு தான் தீர்மானிக்கப்படும் சொல்லி சல்லலாரி சங்கம் சொல்கிறாங்க அதனால் யாரையும் நம்ம நினைச்சிக்கூடாது சொர்க்கவாதி என்ற நரகவாதி என்ற சொல்லக்கூடாது ஒரு சகாபி போர்க்களத்தில் நல்ல வீரமாக போராடுவாங்க எல்லா சகாபாக்களும் சொல்லுவாங்க இவர் வந்து ரொம்ப வீரமான ஆள் அப்போ சலலாரி சொல்லுவாங்க இவர் நரகவாதின்னு சொல்லுவாங்க நல்ல வீரமாக போராடினவரை பார்த்து என்ன செய்வாங்க இவர் நரகவாதிபாங்க ரசூலில் ஒருவரை பார்த்து நரகவாதின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆள் என்ன செய்வார் பின்னாலே போவார் பின்னாலேயே பார்த்தா இவர் கடைசியில் இவருக்கு என்ன செய்வாங்க இவரை வெட்டிடுவாங்க வெட்டின உடனே என்னென்னா இவர் கீழே வாழை வச்சு அதுக்கு மேலே பாஞ்சிடுவார் தற்கொலை செஞ்சுக்கிடுவார் தற்கொலை செஞ்சதுனால ரசூல் செல்ல சொன்னது உண்மையாக போச்சு அவர் நரக அப்போ ஒருவருடைய வெளிப்படையான செயல்களை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது தீர்மானிக்க கூடாது அவருக்கு எப்படினாலும் ஆகலாம் ஆனால் ஒருவர் நல்ல அமல் செய்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் மேலே மேலே ஆதரவு வைக்கணும் இவர் சொர்க்கவாதியாக ஆகணும்னு சொல்லி நம்ம ஆதரவு வைக்கணும் அவருடைய தீமையை நம்ம பயப்படணும் யா இல்லா அவர் எந்த தீமையும் செஞ்சிடக்கூடாது என்று அதுக்கும் நம்ம என்ன செய்யணும் ஆதரவு இப்படித்தான் செய்யணுமே தவிர நாமளாக என்ன செஞ்சிடக்கூடாது ஒருவருடைய வெளிப்படையான செயல்களை வச்சு அல்லது இப்போதே செய்ய உள்ள செயல்களை வச்சு சொர்க்கவாதி என்றோ நரகவாதி என்றோ நாம் முடிவு பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒருத்தன் தீமை செய்கிறான் ஒருவன் தீமை செய்கிறான் அவனுக்கு நம்ம என்ன செய்வோம் அவனுடைய இறுதி முடிவை பார்த்து நம்ம என்ன செய்வோம் பயப்படுவோம் அவனுக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்வோம் நீ பாவம் செய்கிற நீ தப்பு செய்கிற எச்சரிக்கை செய்வோமே தவிர நீ நரகவாதின்னு நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம் டிக்ளேர் பண்ணிட மாட்டோம் அவனும் ஒரு ந நல்லவனாக மாறணும் அவனும் நல்லவனாக மரணிக்கணும் என்று நம்ம ஆதரவு வைப்போம் இப்படி தான் செய்யணுமே தவிர என்ன செஞ்சிடக்கூடாது டிக்ளர் பண்ணிடக்கூடாது ஒருவன் வந்து தப்பு செய்யலாம்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம கையால் தடுக்கணுன்னா தடுக்கலாம் வாயால் சொல்லி தடுக்க முடிஞ்சால் வாயால் தடுக்கலாம் அல்லது உள்ளத்தால் வெறுத்துவோங்கன்னா ஒதுங்கிட்டு போயிட வேண்டி தான் ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம யாரையும் பார்த்து இவன் நரகவாதி இவன் சொர்க்கவாதி இன்றைக்கி அப்படித்தான் ஆகிப்போச்சு சமுதாயத்தில் அவன் இவனை போட்டு திட்டுறது இவன் அவனை போட்டு திட்டுறது இப்படியே என்ன போச்சு அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம யாரையும் யாரையும் பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படி தான் நான் ரசூ சொல்கிறாங்க வந்து ஒருவர் இன்னொரு பிற முஸ்லீமை பார்த்து காஃபி ரெண்டு சொல்ல வேண்டாம் அவர் அவர்கிட்ட அந்த தன்மை இல்லாத பொழுது சொன்னவரை நோக்கி அது என்ன செஞ்சிடும் திரும்பிடும் இன்றைக்கி பகிரங்கமாக என்ன செய்கிறாங்க மேடைகளை ஜும்மா மேடைகளை நல்ல வகுப்புகளை ஜும்மா மேடைகளை நல்லா பயன்படுத்தணும் அன்னைக்கு மக்கள் நிறைய மக்கள் வருவாங்க மார்க்கத்தை அறியாத நிறைய முஸ்லீம்கள் வருவாங்க அன்னைக்கு கட்டாயமும் வலுக்கட்டாயமும் வந்து தான் ஆகணும் அப்போ அதை பயன்படுத்தி ஈமானுடைய சில அடிப்படைகளை சொல்லலாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை சொல்லலாம் ஈமானை வளர்க்குற மாதிரி இறை இசத்தை வளர்க்குற மாதிரி சொல்லலாம் ஆனால் அதை சொல்கிறது விட்டுட்டு இன்றைக்கி என்ன செஞ்சுறாங்க ஜும்மா மேடைகளை அடுத்தவங்கள திட்டுறதுக்கே பயன்படுத்துகிறாங்க ஒரு மணி நேரம் புறம் பேசுறதுலேயே என்ன செஞ்சிருது போயிடுது நல்லா பாதுகாக்கணும் சரியா இதெல்லாம் அன்னைக்கே என்ன செஞ்சிருக்கிறாங்க நமக்கு ஒரு பாடமாகவே போட்டு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து அலாமன் அலி பையினுன் வாய் சலல்லா அலிசல்லி ராஷி தூன் என்ன சொல்கிறாங்க தண்டனைகளை நிறைவேற்றுவது மார்க்கத்தில் சில தண்டனைகள் சில குற்றத்துக்கான தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த தண்டனைகளை நிறைவேற்றுவது சம்மந்தமான சில விஷயங்களை சொல்கிறாங்க அது வேறு ஆமாம் இது இந்த பார்த்திங்கன்னா இப்போ விபச்சாரம் செஞ்சவங்களுக்கு கல்லால் எரிஞ்சு கொள்வது இருக்குல்ல இதை வந்து என்ன செய்கிறாங்க விமர்சிக்கிறாங்க இன்றைக்கி விமர்சிக்கிறாங்கன்னா நம்ம முஸ்லீம்களில் யாரும் விமர்சிக்கலை இஸ்லாத்தை விளங்காத சில ஆள்களால் இது விமர்சிக்கப்படுது இப்படி இஸ்லாம் வந்து கடுமையான சட்டங்களை வச்சுருக்குது கொடுங்கோன்மையான மார்க்கம் அதில் இருக்கிறவங்களும் கொடுமையான ஆள்க பயங்கரமான ஆள்க பயங்கரவாதிகள் அதை சொல்கிறதுக்கு எதைத்தான் சொல்கிறாங்க இந்த வாங்க விபச்சாரம் செஞ்சிட்டா கல்லால் எரிஞ்சு கொள்ள சொல்லுது கடுமையான தண்டனைகள் வச்சுருக்குறாங்க கடுமையான சட்டம் வச்சுருக்காங்க ஒரு சைடு அப்படி விமர்சித்தாலும் இன்னொரு சைடு எப்படி போகுது கற்பழிச்சிடுறாங்க கற்பழிச்சிட்டா என்ன சொல்லிடுறாங்க அரப்பு நாட்டில் உள்ள சட்டம் தேவை அப்போ தான் இவர்கள் திருந்துவார்கள்னு இன்னொரு சைடு இப்படி சொல்கிறவங்கள பார்த்தா அவங்கள பார்த்து யாரும் பயங்கரவாதின்னு சொல்ல மாட்டாங்க இப்போ சமீபத்தில் ஒரு நடிகை அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கிறா சொல்லியிருக்கிறா அரப்பு நாட்டு சட்டம் தான் இந்த கற்பழிப்பூலுக்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி அப்போ அவங்கள பார்த்து அந்த பொம்பளை பயங்கரவாதி பொம்பளைன்னு சொல்லணும்ல அது யாரும் சொல்ல மாட்டாங்க நம்மளா சொல்லிட்டோம்னீங்களே நம்மள பயங்கரவாதின்டுவாங்க பயங்கரவாதம் மார்க்கும் பயங்கரவாத கொள்கையை வச்சுருக்கக்கூடியவங்க ரொம்ப பிடிவாதக்காரங்க அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்கிறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் இஸ்லாமத்தில் இது வந்து சொல்லப்பட்டிருக்குது அதான் சொல்கிறாங்க அதாவது திருமணம் முடித்த ஒருவர் விபச்சாரம் செய்துவிட்டால் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சட்டம் இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்தால் இஸ்லாமிய ஆட்சி நடந்துச்சுன்னா அப்போ நடக்கும் இப்போ நம்ம யாரையும் கொள்ள போகிறோம் இப்போ இஸ்லாமிய ஆட்சி இல்லை அல்லாவை பயந்து கொடுணும் அவங்கவுங்க அவங்கவுங்க என்ன செஞ்சுக்கணும் அல்லாவை பயந்துக்கணும் இப்போ நம்ம நாட்டில் என்ன செய்ய முடியாது அந்த மாதிரி தண்டனைகளெல்லாம் நம்ம நிறைவேற்ற முடியாது நமக்கு அந்த அதிகாரம் இல்லை அந்த அதிகாரம் வழங்கப்படலை ஆட்சியாளர்கள் கூட அது இல்லை ஆட்சியாளர்கள் என்ன செய்வான் பிடிச்ச செயலுக்குள்ளே தான் போடுவான் அதுதான் தான் செய்ய முடியும் ஆனால் இது இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கும்பொழுது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இது அது இஸ்லாமிய ஆட்சியாளர் தான் செய்வார் ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சிட்டாங்கன்னா நம்மளாக போய் கல்லறிஞ்சு கொண்டுடலாமா என்ன செய்வார் அவரை முதல்ல பிடிப்பார் பிடிச்சி விசாரணை நடக்கும் விசாரணையில் அவன் ஒத்துக்கிட்டான்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்வோம் கல்லால் எரிஞ்சு கொள்வோம் விசாரணையில் அவன் ஒத்துக்கிடலை ஆனால் ஆதாரம் நிரூபிக்கப்படுது அப்போவும் கல்லால் எரிஞ்சு என்ன செய்வோம் நம்ம கொள்வோம் சும்மா நம்மளாக போய் என்ன செய்ய மாட்டோம் கொல்ல மாட்டோம் ரசூடு சல அவங்க கல்லால் எரிந்து கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு பிறகு என்ன நான்கு ஹலிஃபாக்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்துலேயும் அவங்க ஆட்சி பொறுப்பில் பொழுது இந்த மாதிரி விபச்சாரம் செஞ்சவங்களுக்கு கல்லால் எரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க என்ன இப்படி ஒரு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்குது என்று நம்ம என்ன செய்யணும் நம்ம நம்பணும் இப்போ உள்ளவங்க அதை என்ன செய்கிறாங்க சிலர் விமர்சிக்கிறாங்க இஸ்லாத்தை சரியாக படிக்காதவங்க புரியாதவங்க அடுத்து சகாபாக்கில் யார் குறைபடுத்துகிறார்களோ சகாபாக்கில் இன்னும் எது நிமிஷம் இருக்குது இரு நிமிஷம் இருக்குது இன்ஷாலாம் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே சகாபாக்களை யார் குறை சொல்கிறாங்களோ அவங்க பிதாத்துவாதிகள் அவங்க யார் பிதாத்துவாதிகள் நம்ம யாருக்குள்ளே சஹாபாக்களுடைய சிறப்புகளை பற்றி பார்த்துட்டோம் சஹாபாக்களை சிறப்பு சிறப்பை உணராதவங்க யார் சகாபாக்களை குறைப்படுத்துகிறாங்களோ அவங்க யார் பிதாத்வாதி ஒமன் இன் தகதம் இன் அசாபி ரசூல் இல்ல சல்லா அலிசல்லாம் யாராவது நபி தோழர்களில் ஒருவரை குறை காணுகிறாரோ அல்லது அவரை வெறுக்கிறாரோ அல்லது அவருடைய குற்றம் குறைகளை வெளியே சொல்லி திரிகிறாரோ காண முப்புத்ததியன் அவர் யாரு பிதத்துவாதி அந்த காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க சகாபாக்களை குறைப்படுத்துவங்க இருந்தாங்க சியாக்கள் இருந்தாங்க இல்லை ராஃபீல் இருந்தாங்க சகாபாக்களை குறைப்படுத்துறதே அவங்களுக்கு நோக்கம் குற்றம் சொல்கிறதே என்ன நோக்கம் இப்போ வரையும் இந்த ஷியாக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது நமக்கு என்ன செய்யுது தெளிவுபடுத்தப்படுது நம்மளும் என்ன செஞ்சிடக்கூடாது தெரியாமல் சில ஹதீசுகளை படிப்போம் எதையாவது ஒன்று படிச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது இந்த சகாபி இப்படி செஞ்சுருக்காரு இந்த சகாவி இப்படி செஞ்சுருக்காரு என்று நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கொடகானம் முற்று முற்பற்றக்கூடாது நமக்கு தெ தெளிவில்லாத விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் ஆலிமங்கள்கிட்ட கொண்டு போகணும் அறிஞர்கள்கிட்ட கொண்டு போகணும் கொண்டு போய் அதுக்கான விளக்கங்களை கேட்டு வாங்கிக்கணுமே தவிர நாமளாக தீர்மானித்து இந்த சகாவி இப்படி தப்பு செஞ்சுருக்காரு இந்த சஹாவி இப்படி செஞ்சுருக்கிறாரு இந்த சகாவி இப்படி செஞ்சிருக்காருன்னு நாம குறை சொல்லக்கூடாது குறை காணக்கூடாது வெறுக்கக்கூடாது அவங்களுக்குள்ள கண்ணிய மரியாதை நம்ம கொடுத்துடணும் ஏன் சொன்னால் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம அந்த குரான் வசனம் அதீசங்கள்லாம் நம்ம எணிஞ்சிருக்கோம் பார்த்துருக்கோம் தோழர்களில் எவரையாவது ஒருவரை என்ன யார் குறை காணுகிறாரோ அல்லது யார் வெறுக்கிறார்களோ அல்லது யார் அவருடைய அவர்களுடைய குறைகளை வெளியே சொல்லுகிறார்களோ அவர் ஒரு பிதத்வாதின நபித்தோ என்ன இது வந்து நபி மொழி இல்லை இது வந்து சட்டம் இது வந்து நமக்கு சொல்லித்தரப்படுகின்ற ஒரு அக்கைதா ஒரு கொள்கை கொள்கை வழக்கம் ஆமாம் இது பல ஹதீஸுகள்லேருந்து நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அந்த காலத்தில் முனாபிக்கிற ரசூல்லாவுடைய காலத்துல முனாபிக்க என்ன செஞ்சாங்க நபி தோழர்களை குறைப்படுத்தினாங்க நபி தோழர்கள் குறைய என்ன செய்வாங்க கையளவு சகாத்து கொண்டு வரும் பொழுது சதக்காக்கள் கொண்டு வரும் பொழுது அதை என்ன செஞ்சுருக்காங்க கேலி பண்ணியிருக்கிறாங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க கேலி பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது இருந்த தன்மை நம்மள்ட்ட நினைச்சக்கூடாது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை கொண்டு வராங்க அதே மாதிரி இமாம் அகமது ரமத்துல்லா அலி இருந்த காலத்தில் சகாபாக்களை குறைப்படுத்தின உண்டு அவங்களுடைய அறிவு ரீதியாக குறைப்படுத்தினவங்க உண்டு சகாபாக்களுக்கு வந்து அறிவு குறைவு மார்க் அறிவு கம்மி என்று சொன்னவங்கள்லாம் உண்டு அதனால் இமாம் மஹமது ரமத்துல்லாலே அவங்க என்ன செஞ்சுருக்குறாங்க ஒரு பாட தலைப்பு போட்டு கொண்டு வந்துருக்குறாங்க நாம் என்ன செய்வோம் சில ஹதீஸுகளை படிக்கும் போது நமக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்துடக்கூடாது இப்போ அழியில் அழிலாம் ஆயிசு அழிலா சண்டை போட்டுருக்கிறாங்க போர் நடந்திருக்கு நாம் என்ன செய்யணும் படித்தது இப்பெல்லாம் நடந்திருக்கு நாம் நம்மள்ட்ட என்ன மாதிரி ஏற்படக்கூடாது நம்ம நினைக்கணுமே தவிர ஆயிஷா தப்பு செஞ்சிட்டாங்க அல்லது அழி தப்பு செஞ்சுட்டாங்க நம்ம சொல்லக்கூடாது எல்லாம் தீர்ப்பளிப்பான் அவங்களுக்கு மத்தியில் இந்த ரெண்டு வேலை யார் சரியாக செஞ்சாங்கிறத எல்லா தீர்ப்பு அழிச்சிட்டு இருப்பார் நம்ம என்ன செய்யக்கூடாது அதில் போய் மூக்கன்னு உழைச்சி ஆயிஷா தான் தப்பு அலி தான் தப்பு நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொல்லி சொன்னவங்க தான் அன்றைக்கி பிரிஞ்சு போனாங்க இமாம் ஷாஃபி ரமத்துலாட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் அலி பாட்டியா மாவியார் அலில்லா பாட்டியா அப்போ இமாம் ஷாஃபி ரமத்தில் என்ன சொன்னாங்க அவங்க ரெண்டு வருவரும் ஆலேந்தி என்னை ரத்தம் சிந்திட்டு போயிட்டாங்க நீயா அந்த ரத்தத்தை நாக்கால் போட்டு நக்கிற முடிஞ்சிருச்சே அது அந்த ரெண்டு பேரையும் எல்லாம் பொருந்திக்கிட்டான் யாரை புரிஞ்சுக்கிட்டான் அழில் அழிலாவையும் அல்லா பொருந்துக்கிட்டான் மாவியார் ரசிகல்லாம் ஒன்றுங்க தானே எல்லாரும் அல்லா சொன்னாதானே அது குரான் அது அல்லாவுக்கு தெரியும் இவங்க ரெண்டுக்கும் மத்தியில் சண்டை வரும்லாம் யாருக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்சதை விட அல்லாவுக்கு நல்லா தெரியும் இது ஏன் நடந்துச்சு ஏன் அல்லா இந்த மாதிரி ஏற்படுத்துகிறான் ஏன் இந்த மாதிரி அல்லா நடக்க வச்சாங்கிறதுலாம் யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் அல்லா தீர்ப்பளிப்பானே தவிர நீ என்ன செய்யாத நான் அழிதான் நான் அலி பாட்டி நான் மாவியா பாட்டி அப்படி பிரிஞ்சு போனவங்க தான் இப்படி இன்னைக்கு ஷியா அப்படி வந்து என்ன செய்து நிற்கிது நாம அந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது சாகா பாக்கில் யாரையும் உயர்த்தி தாழ்த்தி குறைப்படுத்தி நாம என்ன செய்யக்கூடாது பேச முற்பட்டக்கூடாது அல்ல பாதுகாக்கணும் நமக்கு அது ஒரு படிப்பினை இமாம் ஷாஃபி அமுத்துலாட்ட வந்து கேட்டாங்க அன்னைக்கு இருந்தவங்க நீங்கள் வந்து அழியலில் பார்ட்டியா மாவியார் அழிலா பார்ட்டியா அப்படின்னு கேட்டாங்க யார் கட்சின்னு கேட்டாங்க அடுத்து நிஃபாக் சம்மதமான சில விளக்கங்கள் நிஃபாக் நிஃபாக்னா என்னது நிஃபாக் என்ன நயவஞ்சகம் நிஃபாக்னா என்ன நயவஞ்சம் முனாஃபிக்னு சொல்றோம்ல ஆ நிஃபாக் ஆமாம் நிஃபாக்னா நயவஞ்சகம்னு அர்த்தம் நிஃபாக்ல இரண்டு வகை என்ன செய்து இருக்கு நிஃபாக்கில் என்னது இரண்டு வகைகள் இருக்குது ஒன்று இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றக்கூடிய நயவஞ்சகம் இருக்குது அது என்னென்னு சொன்னால் உள்ள உள்ளத்தில் குஃப்ரை மறைச்சி வைக்கிறது வெளியே என்ன செய்யறது இஸ்லாத்தை காட்டுறது ரசூல்லாவுடைய காலத்தில் முனாஃபிக்கின்னு வாழ்ந்தாங்கல்ல அவங்க எப்படி இருந்தாங்க உள்ளத்துக்குள்ளே இஸ்லாம் இருக்காது ஆ வெளியே வந்து தன்னை ஒரு மாதிரியே காட்டிக்கிட்டது ரசூல்லாவோட வந்து தொழுவாங்க போருக்கெல்லாம் வருவாங்க எல்லாம் செஞ்சுக்கிடுவாங்க ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க உள்ளுக்குள்ள அது இஸ்லாம் இருக்காது உள்ளுக்குள்ள குஃப்ர் இருக்கும் நிறைஞ்சு இருக்கும் ஏன்னா நிஃபாக் அந்த மாதிரி நயவஞ்சம் இது வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும் நம்ம ஈமானை முறிக்கக்கூடிய இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய பத்து காரியங்களை இது ஒன்று படிப்போம் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் நம்ம என்ன செய்வோம் அதை படிப்போம் இன்னொன்று என்னென்னு சொன்னால் அமல்களில் செயல்களில் நிஃபாக்கு இப்போ ரசூல் சல்லலாடி சொங்கம் சொல்கிறாங்களே பேசுனா பொய் பேசுவான் உணாப்பை கூட அடையாளம் எடுத்துன்னு ஆ மீறுவான் அப்படிலாம் வருதா இல்லையா அந்த மாதிரி செய்தியை சொல்லும்போது போது ரசூல் சல்லாரிசங்க சொல்லுவான் பேசுனா போய் பேசுவான் வாக்குறுதி கொடுத்தா மாற்றம் செய்வான் அதே மாதிரி தர்கித்தா என்ன செய்வான் சண்டை சச்சரவு செய்வான் இந்த மாதிரிலாம் வருதா இல்லையா அண்ணா அமானிதங்களில் மோசடி பண்ணுவான் இதெல்லாம் முனாஃபிக்குடைய அடையாளம்ங்கிறாங்க செல்லலாட்சியில் ஆனால் இப்படி ஒருத்தன் பேசுனா பொய் பேசினாமா அவனை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது இவன் நீ முனாஃபிக்கு நீ இஸ்லாத்து விட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்லிடக்கூடாது இது செயல் ரீதியான நிஃபாக்கு கொள்கை ரீதியான நிஃபாக்குன்னு சொல்வீங்கள நம்பிக்கையில் நிஃபாக்கு நயவஞ்சகம் இருந்துச்சுன்னா அது செஞ்சிடும் இஸ்லாத்து விட்டு இப்போ அல்லாவை நம்புறதில்ல மறுமையை நம்புறதில்ல ஏன்னா ரசூல் செல்லல அவர்களை நம்புகிறதுல வேதங்களை நம்புறதில்லை இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை நம்புறதில் நம்ம என்ன நம்மள்கிட்ட நிஃபாக்கு நயவஞ்சகம் இருக்கக்கூடாது உள்ளுக்குள்ளே ஒன்று வெளியே ஒன்று இருக்கக்கூடாது முனாஃபிக்கில் இருந்தே இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது நம்மளை இஸ்லாத்து விட்டு நம்மளை வெளியேற்றி விடும் சந்தேகம் இருக்கக்கூடாது சந்தேகத்தை பற்றியே நம்ம இன்ஷாலாக படிப்போம் எந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்கக்கூடாது எதெல்லாம் நம்மளை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் அதெல்லாம் நம்ம கட்டாயமாக நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்து குரான் சுன்னாக்கு நம்ம கட்டுப்படுறது குரான் சுன்னால் உள்ள விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்கிறது கட்டுப்படுறது அத்தஸ்லீமுல் நுசூஸ் வ இல்லம் நலம் இலம் குரான் சுண்ணாவுக்கு நம்ம என்ன செய்கிறது கட்டுப்படுவது அதனுடைய விளக்கங்களை நாம் அறியாவிட்டாலும் சரியே நமக்கு ஒரு ஹதீஸுக்குள்ளே விளக்கம் தெரியல நமக்கு விளங்கம் அடுக்குது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கட்டுப்படம் மறுத்த மறுத்தரக்கூடாது அல்ல அல்லாவுடைய தூதரவு சொன்னாங்கன்னா அதில் உண்மை இருக்கும் அதில் ஏதாவது ஒரு விளக்கம் இருக்கும் என்று தான் நம்ம நம்பணும் எனக்கு விளக்கம் தெரியலன்னு நான் என்ன செய்யணும் இன்னொரு இமாம்ட்ட கேட்கணும் நமக்கு விளக்கம் தெரியலன்னா நம்ம ஒரு மோளை வீட்டை கேட்கணும் ஒரு இமாம்ட்ட கேட்கணும் ஒரு அறிஞர்கிட்ட கேட்கணும் அப்படி தான் விளக்கம் கேட்டு தெரிஞ்சிக்கணுமே தவிர எனக்கு விளங்காதனால நான் அந்த இதை என்ன செஞ்சிடக்கூடாது மறுத்தரக்கூடாது கட்டுப்படம் மறுத்தரக்கூடாது எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் கடைசியில் கித்தாபில் உள்ள விஷயங்கள் வந்து ரொம்ப சின்ன சின்ன தான் பெரிய விஷயங்கள் அடிப்படையான விஷயங்களை மேலே நமக்கு நிறையா சொல்லிட்டாரு எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதே மாதிரி சொர்க்க நரகம் இருக்குதே அது இப்போ இனிச்சுப்பட்டுருக்கு படைக்கப்பட்டு இப்போ இருக்குது அப்படி தானே ரசாக மேலாச்சும் போகும்போது பார்த்தாங்க சொர்க்கத்துக்கும் போய் பார்த்தாங்க அங்கே நரகத்தையும் பார்த்தாங்க நரகத்தில் உள்ள தண்டனைகள் நமக்கு சொன்னாங்கல்ல அப்போ அது படைக்கப்பட்டு இருக்குது இப்போ வரை இருக்குது நம்ம நம்பணும் சில வழிகேடர்கள் என்ன செய்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்கிறான் அதெல்லாம் இல்லைன்னு செய்கிறாங்க இல்லைங்கிறான் அது என்ன செய்கிறது தர்க்கம் பேசுகிறது இது ரெண்டாவது பேசுகிறது எல்லாம் வந்து கியாமல் எல்லாத்தையும் அழிச்சுருவான் போதை அப்போ சொர்க்கன் நரகம் அழிஞ்சிருமா இப்படிலாம் என்ன செய்கிறது பேசுகிறது அல்ல அழிச்சிட்டு திரும்ப படைப்பானா இப்படிலாம் என்ன செய்கிறது கேள்வி எழுப்பி அதை மறுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம் அந்த காலத்தில் உள்ள வழிகேடர்கள்லாம் இந்த என்ன செஞ்சுருக்கிறாங்க சொற்கன் நரகம்லாம் படைக்கப்படலை அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாம் என்ன செய்யணும் நாம் நம்பணும் நீங்கள் சூரத்தில் பக்கராவை படித்து பாருங்களேன் அலிப்லாம் மீன் லாலிக்கல் கிதாபு லாரை பீகி ஹுதல்லில் முத்தகீன் இப்படிலாம் வருதா இல்லையா இப்படி வருது பார்த்தீங்கன்னா சில வசனங்களை பார்த்தீங்கன்னா ஒழித்திலில் முத்தகைன் இந்த சொர்க்கம் யாருக்காண்டி தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது முத்தகீன்களுக்கு இறைச்சவாதிகளுக்கு அது தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நல்லா சொல்கிறேன் இருக்குது அதெல்லாம் படைச்சீன செய்தே இருக்குது நான் மேராஜ் போனேன் மேராஜ் போகும்போது உமர் அலிலாவுக்கு ஒரு கோட்டை பார்த்தேன் ஏன்னா உமர் அலிலாவுக்கு ஒரு கோட்டை கட்டப்பட்டிருந்தேன் அந்த கோட்டை பார்த்தேன் நான் உள்ளே போகலான்னு நினச்சேன் உமர் அலிலாவுடைய ரோஷத்தை நினச்சி நான் திரும்பிட்டேன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அதெல்லாம் பார்த்ததுலாம் என்னது அது இல்லாத ஒன்றையாக பார்த்தாங்க அவங்க அதுமாரி பெண்களை நான் அதிகமாக நரகத்தில் பார்த்தேன்னு ரசூல் சல்லாலு அவங்க சொன்னாங்க இல்லாத ஒன்றையாக பார்த்துட்டாங்க அப்போ அதெல்லாம் வந்து படைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம என்ன செய்யணும் நம்பணும் குரான் சுண்ணாவில் என்ன வந்து சுருக்கமாக சொல்ல போனால் என்ன குரானில் என்னம்லாம் வந்துச்சோ அவ்வளவையும் நம்ம நம்பணும் நம்ம அறிவுக்கு அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி நம்ம அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி அது விளங்கினாலும் சரி விளங்காட்டாலும் சரி நாம் மறுத்துருக்கூடாது குரான் சுண்ணாவில் என்ன சொல்லப்பட்டுச்சோ நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அதை நம்பணும் உண்மைப்படுத்தணும் அப்போ தான் ஈமான் அதான் என்னது ஈமான் அவர் தான் பரிபூர்ணமான மூ உண்மையான மூமீன் அதே மாதிரி முஸ்லீம்களில் யாராவது மரணித்து விட்டால் அவங்க பாவம் செஞ்சவங்களாக இருந்தாங்க நம்ம என்ன செய்யணும் தொழுகை நடத்தணும் நம்ம என்ன செய்யணும் தொழுகை நடத்தணும் இப்போ ஒருவர் ஒரு தற்கொலை செஞ்சிட்டார் பெரும்பாவன் தான் செஞ்சிருக்கிறார் தொலை நடத்தணுமா தொழுகை நடத்தக்கூடாதா தொழுகை நடத்தணும் அவருக்குள்ள விஷயம் அல்லாவுக்கும் அவருக்குள்ள அதை அல்லா தீர்மானித்துக் கொள்வான் அதற்கான தண்டனைகளை அல்லாஹ் வழங்கிக்கிடுவான் அதற்கான தண்டனைகளை அல்லா வழங்கிக்கிடுவான் நாம் தொழாமல் விட்டுறக்கூடாது நாம் என்ன செஞ்சிடக்கூடாது தொழாமல் விட்டுறக்கூடாது ரசூல் செலவாரிசருடைய காலத்தில் கடன் பட்டவர் ரசுலா விசாரிப்பாங்க இவர் வந்து கடன் பட்டிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அப்போ ரசூல் சலலாட்சிசை அவங்க என்ன செய்வாங்க சில நேரங்களில் யாராவது கடன் அடைக்க முன் வந்தால் ரசூலாக தொலை வைப்பாங்க ரசூலா யாராவது முன் வரலையா ரசூலை நீங்களே உங்களுடைய தோழருக்கு தொலை வச்சுக்கிடுங்கம்பாங்க அப்போ தான் தொல்லாட்டாலும் கூட தொலை வைக்காட்டாலும் கூட மற்ற சகாபாங்களை வச்சு தொலை வைக்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ நாம் என்ன செய்யணும் தொழுகை நடத்தணும் நாம் என்ன செய்யணும் தொழுகை நடத்தணும் எப்படி அது ஒரு சிலர் வந்து என்ன செய்யறதுக்குறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்களே தவிர முஸ்லீம்களில் எவராக இருந்தாலும் நபி அது வந்து ஒரு தண்டனைக்காக நபி தொலை வைத்தால் அது ஒரு சிறப்பு எப்படின்னு சொன்னால் ரசூல் சலாசனுடைய காலத்தில் ஒரு பெண்மணி இறந்து போயிடுவாங்க பள்ளிவாசலில் வேலை பார்த்த பெண்மணி பள்ளிவாசல் குப்பை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை கிளி சரி பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி இறந்து போயிடுவாங்க ரசூல்லாவுக்கு தெரியாமையே அடக்கம் பண்ணிடுவாங்க அந்த பெண்மணியை அப்போ ரசுல்லா கேட்பாங்க அந்த பெண்மணி எங்கன்னு கேட்பாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க இரவு நேரம் உங்களை நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை உங்களை எழுப்ப நாங்கள் விரும்பலை அதனால் நாங்கள் அங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க இல்லை எங்களுக்கு அவங்களுடைய கபரை காட்டுங்க அப்படின்னாங்க ரசுல்லாவுக்கு கா அவங்களுடைய கபர் காட்டப்படுது ரசுல்லா எண்ணிச்சிட்றாங்க அங்கே தொலை வைக்கிறாங்க தொலை வச்சிட்டு சொல்கிறாங்க என்ன இந்த கபுருக்குதாபி சலாத்தி என்னுடைய தொழுகை மூலமாக அவங்களுடைய கபருக்கு ஒளி ஊட்டப்படுது அப்படின்னாங்க அப்போ ரசுல்லா தொழுவுறதுனால ஒரு சிறப்பு ஒரு சிறப்பு என்ன செய்யும் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த சிறப்பு இல்லாமல் போயிடும் தண்டனைக்காக ஒரு எச்சரிக்கைக்காக ரசூல்லா எண்ணித்தாங்க யாராவது கடன் கடன்பட்டு போயிடாதீ மரணிச்சு போயிடாதீங்க அப்படி ஒரு எச்சரிக்கை பெரும்பாவன் செஞ்சுட்டு என்ன செஞ்சிடாதீங்க நீங்கள் ஆ மரணிச்சு போயிடாதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கைக்காக அப்படி சொன்னாங்களே தவிர நம்மளையெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காண்டி அல்ல அப்போ யாராக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் நம்ம தான் ஏற்கனவே என்ன படித்தோம் ஒருவர் செஞ்ச செயலுக்காண்டி அவர் நரகவாதி என்றோ சொர்க்கவாசி என்றோ சொல்லக்கூடாது தீர்மானிக்கக்கூடாதுன்னு தான் நம்ம படித்தோம் இப்போ ஏன் நம்ம ஏன் தீர்மானிக்கணும் செஞ்சவராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் தொழுக நடத்துகிறது நம்ம மேலே கடமை தொழுத வேண்டியதான் என்ன செஞ்சிட வேண்டியதான் தொழுத வேண்டியது எப்படி தற்கொலை பண்ணவனும் தொ தொழகம் உண்டு தான் அதுதான் இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்து ஆமாம் அலமது இல்லா இதோடு என்ன செஞ்சிருச்சு இந்த புத்தகம் முடிஞ்சிருச்சு இந்த புத்தகம் என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அலக்தில்லா இந்த புத்தகத்தில் நம்ம என்ன படித்தோமோ அந்த விஷயங்களை அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கணும் அதுக்கு நம்ம அல்லாட்டை நம்ம என்ன செய்யணும் அல்லாவுடைய உதவியை நம்ம கேட்கணும் இந்த புத்தகத்தில் என்ன படித்தோமோ அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் கொண்டு வரணும் அதற்கும் அல்லாஹு தாலா நமக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும் இறுதி வரை நம்ம ஈமானில் இஸ்லாத்தில் நம்ம நிலைத்திருக்கணும் இந்த கொள்கையில் அகலு சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையில் நம்ம என்ன செய்யணும் நிலைத்திருக்கணும் அதிலையே நம்ம என்ன என்ன செய்யணும் மரணிக்கணும் அல்லாஹு தாலா அந்த ஒரு வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் என்ன செய்யணும் தந்தர் வாஹிர் வாஹிருத் தவான அலமதுல ரபி அலமின் அலாமா அலிகம் வரமத்தி வரக்கூ